தேவராஜன் வரணும்னு கேட்குறாரு. என்ன வாரம் வாரம் படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி என்னென்னா எல்லா படங்களும் 4 வருஷமாக பண்ணிட்டுருங்க. இப்போ கல்வன் வந்து 4 வருஷ உழைப்பு அது. ஸோ 4 வருஷம் நடிச்சு அது கரெக்டாக சேலில் வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லாரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டை டிசைட் பண்ணுவாங்க. அதனால ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ். ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாயிடாதீங்க. 3 படத்துலேயுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு. ஒரு ஒரு பேக் ட்ராப்பு, ஒரு கதை, ஒரு ஒரு உழைப்பு, ஒரு நேர்மை எல்லாமே டெஃபினட்டாக இருக்குது படத்தில். ஸோ அப்படி தான் அந்த 3 படமும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்மு. ஃபஸ்ட்டு ஐஷு தான் ஒரு ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன். ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் காக்கா மோட்டை, அவனோட முக்கியமான பிரேக் அந்த படம். நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை, இப்போ தான் வேலை செய்கிறோம். அவங்க அந்த கதை வந்து அனுப்புறேன் நாங்கள். எனக்கு ஒரு டவுட்டு, ஐஷு கதை அனுப்புது, நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர், ஏதாவது மொக்க பொண்ணு அனுப்பிச்சிடுமா, 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்குமா, கெஸ்ட் ரோல் மாதிரி தான் அனுப்பிச்சுடுமே, ஐஷு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ணுற ஐடியாவில் இல்லை நான். ஸோ ஆனந்த் வாங்க கதை கேட்குறான்னு கேட்டேன். இன்ட்ரல் பிளாக் அப்போ உண்மையாகவே அழுதுட்டு நான், உண்மையாகவே இட் இஸ் ஸோ நைஸ் த நரேஷன். அப்போ சொல்லிட்டேன், சார் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படியே ஓடிடலான்னு பார்த்தாரு ஆனந்த். இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம். ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா அண்ட் ஒரு கப்புளுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ், என்னென்னா இப்போ இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போகிறாங்க, இல்லை ஒரு 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 ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே 1000 பேசுவாங்க. பட் அவங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணி தான் தெரியும், அவங்களுடைய ஹவு தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் அ ரூம்னு. ஸோ அந்த அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அந்த அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ தெல் பி லாட் ஆஃப் கப்புள்ஸ். ஒரு 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 3 கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிமில். அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப், இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. இஸ் அ வெரி குட் டிரெக்டர். அவரும் ஜெகதீஷும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஜெகதீஷ் இஸ் அ வெரி நைஸ் சினிமாடோகிராஃபர். இந்த படம் வந்து லைவ் சவுண்ட், ஸோ டப்பிங் கிடையாது, அங்கே பேசுறது தான். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டுருக்கோம். ஐஷு வேற இருக்காங்க. ஸோ வந்து போட்டி போட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணோம். பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக் தேர்ட் டேக்கே ஓகே ஆகிடும். ஸோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அது வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு த லிரிக் ரைட்டர்ஸ், இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ். கார்த்திக் நேதா, ஜிகேபி, ஏகாதசி, அறிவு அண்ட் விண்ணுலக கவி. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம். எல்லாருடைய ஹார்ட் ஒர்க், ஆர்ட் டைரக்டர், த கேமராமேன் அண்ட் ஆல் த கோ ஆக்டர்ஸ், தே ஆல் டன் வெரி நைஸ். லைவ் சவுண்ட் நல்லா பண்ணியிருக்க கோ ஆக்டர் அப்துல் மகாலட்சுமி, மகாலட்சுமி தானே, இளவரசு சார், ரோஹினி மேம், கீதா மேம் அண்ட் நந்தினி மேம். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல் அவங்க கூட வேலை செஞ்சது. எல்லாமே நல்ல ஆக்டர்ஸு. இளவரசு சாருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்குது. அவங்க வந்து அவர் பொண்ணை பற்றி அவர் பேசுவார், அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான இப்போ சீன்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு 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 ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. தேங்க்ஸ் டு வருண் இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார். இஸ் வெரி பேஷனட் பர்சன். ஸோ ஐ விஷ் தம் பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த திரைப்படத்தை பற்றி முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா என்னப்பட்டது அப்படின்றது முதல்ல சொல்லிடுறேன் நான். ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்கள் இப்படி சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதே மாதிரி வந்து என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பட்டது அப்படின்னா வந்து இது லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. விருமாண்டிக்கு அப்புறம் வந்து லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த படம். இந்த படத்தில் வந்து திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்ணுறது, திரும்பி ரீக்ரியேட் பண்ணுறது டப்பிங்கில் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெடல் இருக்கணும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் வந்து அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட, நான் வந்து இது லைவ் சவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அவருடைய ஃபஸ்ட் மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக வந்து பண்ணார். அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தபோது வந்து இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த இந்த படம் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு படுது. தமிழ் சினிமாவுக்கு கூட வந்து இது ஒரு முக்கியமான படமாக எனக்கு படுது. என்னென்னா டெக்னிக்கல்லி வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் கூட இதை தைரியமாக முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல யாருமே வரலை அப்படின்ற போது, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து தைரியமாக
லைவ் சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து ஜிவி பிரகாஷ் இஸ் ஐ நோ ஐ எம் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக் அண்ட் இங்கே வந்து அஸ் ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் த பர்சன் ஹீ இஸ். அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பாட்டு பார்த்த உடனே யாருக்குமே எதுவுமே ஒரு நெகட்டிவ் வேர்டே சொல்ல முடியாத ஒரு பர்சன். இந்த ஃப்ரைடே ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுல வந்து நான் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும், பட் நீங்கள் மியூசிக் பண்ணுற படம் வர்றதுனால தான் அப்படி நினைக்கிறாங்க போல இருக்கு, ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் படம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கேட்டேன் கூட, நீங்கள் எப்படிங்க உங்களுடைய டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு. பட் ஹீ டோல்ட் மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங், என்னென்னா பண்ண வேண்டிய வேலையை அப்போ பண்ணி முடிச்சிருவேன், அதனால தான் வந்து என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆக்டர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ். ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் நம்மளுடைய இங்கிருந்து ஒரு நல்ல ஆக்டரை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர், அவளை வந்து இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ இளவரசு சார், மேம், நந்தினி எல்லோருமே வந்து இந்த ஆக்சுவலாக லைவ் சவுண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், அதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறோமே, இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்குமோ அப்படின்றத யோசிக்காமல் இது சொல்லப்பட வேணும் அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு மெனக்கெட் இருக்காரு. ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு ஸ்கெட்யூலிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து டைரக்ஷன் டீம்னுடைய மிகப்பெரிய ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்டயே நான் வந்து ஆனந்த்கிட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்ல டீம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, இந்த ஒரு பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சில்லுன்ற காற்று மாதிரி இந்த ஒரு கோடை காலத்தில் வரப்போகுது இந்த படம். எல்லாரும் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறீங்க, இருந்தாலும் இன்னும் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ. ரகுவரன் சாரோட தீவிர ஃபேன், அது அக்காக்கும் தெரியும். அவர் தான் நீங்கள் சினிமாவுக்கு ஓட வச்ச ஒரு சரி ஊரில் இருந்து. அக்காவை பார்த்தோன்னே எனக்கு தம்பு பார்த்த ஞாபகம் வந்துருச்சு. ராஜ்மோகன் அண்ணாக்கு முதல் ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாகவும் ஒரு மாதிரி துள்ளலாகவும் இந்த நிகழ்வை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி தான் நான் ஆனந்தையும் பார்க்குறேன், நேரில் பார்க்குறேன். படத்தில் இரண்டு பாடல் எழுதி முடித்தாச்சு, இருந்தாலும் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குற அன்பரையும் தயாரிப்பாளரும் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஆமாம், அவர் கதை சொல்லும் போது எனக்கு இரண்டு விடயங்கள் ரொம்ப ஆழமாக தச்சது. என்னென்னா, சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் உறவுக்குள்ள ஒரு விரிந்த பிளவு அப்படிங்கிறது உண்டு. அந்த விரிந்த பிளவு ஏற்படுவது எதனாலும் பார்த்திங்கன்னா, ஒரு எளிய விடயங்களால் தான் அது ஏற்படுது அப்படிங்கிறது கண்கூடாக நாம் பார்க்குறோம். அந்த ஆழமான ஒரு பிளவு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து இந்த படம் ரொம்ப சிறப்பாக பேசுது. இப்போ நான் சொல்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொல்ல ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு ஒரு பிரிதல் அப்படி தான் சொன்னார். என்னோடய இந்த பயணத்தில் ஒரு அருமையான பாடலாக எனக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கும். அது நான் இப்போவே சொல்கிறேன், ஏன்னா அது எழுதும் போதே நண்பர் தோழர் ஜீவியோட இசை, அது சொல்லவே வேண்டாம். அநீதி எழுதும் போதே சில பாடல்கள் மெட்டுக்கு நம்ம எழுதும் போது நம்மை அறியாமல் நமக்குள்ளே ஒரு விசும்பலும் கேவலும் வரும். அது அந்த மெட்டு கொடுக்குற ஒரு ஒரு கேவல், ஒரு விசும்பல். அந்த அந்த மெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சொற்களை நம்மளுடைய அறிவை பயன்படுத்தாமல் நம்மளுடைய உணர்வு வழியாக அந்த மெட்டுக்குள்ளுக்கிற சொற்களை எடுத்து நம்ம போட்டோமாவே அது காலத்துக்குமான பாடலாக நிற்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முன்னோடிகள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது, கண்ணதாசன் தொடங்கி. அந்த மாதிரி ஜீவியோட மெட்டு எப்போ கேட்கும் போதும் சரி, அநீதி எழுதும் போதும் சரி, இந்த படத்துக்கான ரெண்டு பாடல்கள் எழுதும் போதும் சரி, ஒரு சிரத்தை எடுத்து ஒரு வரிகளை போடணுங்கிற மாதிரி இடத்துக்கே கொண்டு போய் விட மாட்டாங்க ரெண்டு பேரும். அந்த மிட்ட கேட்ட மாற்றத்தில் உள்ளேருந்து ஒரு ஒரு உத்வேகம் எடுத்து வரிகள் சொற்கள் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அந்த சேர்க்கை அந்த சொற்களை வந்து ஒரு ஒரு ஒழுங்குபடுத்துகிற வேலையை மட்டும்தான் நான் செய்கிறது. அப்படி தான் ஜீவியோட இசை என்றைக்குமே எனக்கு இருந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் தோழரோட இணையிறது. மற்றபடி அக்காவை பார்த்தது இன்னும் மகிழ்ச்சி. ரோகிணி அக்காவை இளவரசனாக இருக்காங்க மேம், அந்த ட்ரெண்டிங் துர்கால் எழுதியிருக்க மேம். ஆமாம், அப்புறம் கேமராமேன் அவருக்கும் மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும்.
இணை தோழர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, ஜிகேபி, அப்புறம் விண்ணுலக நாயகனா விண்ணுலக கவி, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போதைக்கு இவ்வளோ தான் சொல்ல தோணுது. அந்த பாடல்கள்லாம் வந்து படலாக வந்த பிறகு இது எல்லோருக்குமான படமாக இருக்கும். இது ஒரு படமாக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில நுட்பமான அறிவுரைகளாக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி ஷேரிங் அந்த படம் இருக்கும். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கு. பிரில்லியண்ட். அது ஆக்சுவலாக அவங்களோட சீனாக ரொம்ப நார்மலான டைலாக்ஸ் தான் இருக்கும். இவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க இவங்க எலிவேட் பண்ணது, ஆக்டர்ஸ் எலிவேட் பண்ணது வேறு லெவலில் இருக்கும். எங்கே பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக மாய்ஸ்ட் ஆகி கொஞ்சம் கண்ணில் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணது. ஒரு சீன் ஒன்று வரும், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாமல் போகும். எங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்ன இருந்ததுன்னா, ஆனால் நான் எப்படி நடிக்கணும், நான் என்னால் ஓவர் ஆக்டிங்காக பண்ண முடியாது, இந்த இடத்துல நான் எப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா இவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங், ஸோ ஷீஸ் டைரக்டர்னால அவங்களுக்கு தெரியும் ஓகே இங்கே தான் கேமரா இருக்கனால இவ்வளோ தான் நடிக்க முடியும்னு. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ மேம், தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். தலைவாசு விஜய் சார் ஆக்சுவலாக இன்னைக்கு அவரால் வர முடியல, அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு போனோடனே டே மச்சி வாடா அப்படின்ட்டாரு. நான் ஃபஸ்ட்டு போய் சார்னு தான் நான் கூப்பிட போனேன், டே வாடா மச்சி என்னடா சாப்பிட்ற அப்படின்ட்டாரு. அங்கேயே எனக்கு வந்து இவர் எப்படி நான் கூப்பிட்றதுனே தெரில எனக்கு. ஆனால் அவர்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு டைம் சொல்லிட்டா அவரை விட்டுருணும், ஒரு 5 நிமிஷம் ஆனால் கூட அப்படியே முறைப்பார், அங்கேயே தெரிஞ்சிடும் ஐயோ இதுக்கப்புறம் டேக்கே வராதுன்னு. பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு நிறைய சீன்ஸு. ஆக்சுவலாக ஜிவி சாரோட ஒரு சீன் இருக்குது, நல்லா பியூட்டிஃபுல்லான சீன், ஒரு ஃபாதர் சன் சீன், ஒரு ஆக்வர்டான, யூஸ்வலாக ஒரு அப்பா பையன் கான்வர்சேஷனே வந்து எப்பவுமே ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அது நல்லாவே இதுவாச்சு. இளவரசு சார், அதான் நான் ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி நான் கதை நரேட் பண்ணது 1.5 மணி நேரம் தான். ஆக்சுவலாக கதையை தாண்டி நாங்கள் பேசுனது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருப்போம் அங்கே உட்காந்து. அவர் அதில் நிறைய சொன்னார், ரிலேட் பண்ணிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் சொன்னார், எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஹி வாஸ் சோ எக்ஸைட்டட். அதில் அவர் சொன்ன மாதிரி இவர் மற்றவங்களாம் ஒரு 10 சீன் 20 சீன் நடித்தாலே ஒரே ஒரு சீனில் ஸ்கோர் பண்ணிட்டு போவார். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் அந்த ஒரு முள்ளங்கி வெட்டுற சீன் ஒன்று வரும் சார், அது நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சது படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பா, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அப்பா வந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ சூப்பராக நினைக்கிறீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். யா காலி என்ன இன்னைக்கு வரல, கால் பண்ணியிருந்தாரு. பயங்கர ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்ல ஆரம்பிச்சு போற ஒரு கேரக்டரு, ரொம்ப ரொம்ப மெத்தட் ஆக்டர் அவரு. ஆக்சுவலாக ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அவர் ஒரு மாதிரி தூங்க ஒரு கோபமாக இருந்து அடி வாங்கி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற சீனு. நிஜமாவே அவர் ப்ரீவியஸ் டே அவர் ஒரு மாதிரி தூக்கம் இது பண்ணி இங்கே வந்து கேரவனில் தூங்காமல் ஒரு மாதிரி அவர் மூட்லேயே இருப்பார். இஸ் அ மெத்தட் ஆக்டர் அவர். அவர் செட்டில் வந்து அப்படியே அந்த டோன், இந்த டோன் இப்படி தான் பேசணும், அந்த டோன்ல தான் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இங்கே இருந்து தான் நல்லா இருந்திருக்கோம். தேங்க்யூ காலியனா. அண்ட் கீதா மேம், தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இது. அண்ட் நந்தினி, அப்துல், மகாலட்சுமி எல்லாருக்கும் இது. ஸோ யா கமலேஷ், கமலேஷ் ஆல்சோ பண்ணியிருக்கான், தேங்க்யூ கமலேஷ். சின்ன பையன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ யா, ஸோ என்னோட மெயின் வரேன் ஐஸ்வர்யா. இப்போதான் என்ன முடிஞ்சிச்சு லாஸ்ட், சாரி. இல்லை ஆக்சுவலாக இது பெரிய ஜேர்னினால ஐம் சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் நான் சொன்னேன், அவங்க வீட்டில் போயிட்டு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கான ஒரு வீடாக இருந்தது, ஏன்னா உள்ளே போகும்போதே வந்து ஒரு 60 அவார்டு வச்சுட்டாங்க ஃப்ரெண்டில். ஏதாவது கதவை திறந்தாலே அவங்க ஃபேஸு, ஒரு 8 படம் இருக்கும், ஒரு 40-50 அவார்டு இருக்கும். ஸோ உள்ளே போகும்போதே இப்படி பாரு, நல்ல கதை இருந்தால் தான் நீ உள்ளே வா, இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே போய் உக்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை, அவங்கக்கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. என்னால் வந்து ஒரு 1.5 மணி நேரம் மேலே ஆக்சுவலி நரேஷன் பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம். அது அவங்களே கையால் போட்டு கொடுத்து, நான் இன்னுமே எங்கள் ப்ரொடக்ஷனில் நாங்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான். அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு தடவை வேணால் அவங்க வீட்டுக்கு போனால் தெரியும். யா நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி. நான் இவங்க ஷி மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்டிலாக ரொம்ப இதுவாக வச்சுருப்பாங்க. செட்டில் எப்படின்னா பத்மா மாதிரி தான் இருப்பாங்க, உள்ளே வரும்போதே அப்படி தான் பேசிட்டு வருவாங்க, கெட்ட வார்த்தை இல்லை, பட் ஆனால் ஆட்டிடியூடாக அப்படி தான் வருவாங்க. உள்ளே வரும்போது பத்மாவாக இருக்கும்,
செட்டு ஓகே ரெடி 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 அப்படி சொல்லிட்டு டப் பண்ணுவாங்க அப்படின்னும் போது ஒரு ஷீ கிவ்ஸ் அ பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். இதில் இதில் வந்து சிங்கிள் ஷார்ட் சீன்ஸ் நிறையா, ஸோ அதனால் அவங்க நடிச்சே ஆகணும், ஓபி அடிக்க முடியாது அந்த மாதிரியான. இல்லை இல்லை ஓபி அடிக்கிறதுனா நான் இல்லை 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 ரோஸ்ட் இல்லை, நல்லா தாங்க பேசிகிட்டு இருக்கேன், ஏங்க ஃப்ளோவை தடுக்கிறீங்க. ஸோ ஸோ யா ஸோ ஆக்சுவலாக இதில் அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதில் வந்து சி போத் நான் இல்லை இல்லை நான் இதில் வந்து கடைசியாக ஒரு படத்தோட எண்டில் ஒரு சீன் வரும், நான் இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஒரு 5500 தடவை சொல்லிட்டாங்க, இது நீ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியே ஆகணும் இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன். ஒரு கடைசி இல்லை இல்லை ஒன் இது சீரியஸ் நோட், அவங்க கடைசியாக ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும் அந்த இருக்குது அந்த சீனை. ஐம் ஷுர் அது வந்து இல்லை ஐம் ஷுர் நீங்கள் படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோட போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான். அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான், இது வந்து நான் வந்து நான் சொல்லிக்கிறேன். இல்லை நிறைய ஆக்சுவலி ஷீ ஹெல்ப்ட், ஃபஸ்ட்டு ஒரு வேர்ஷன் சொல்லியிருந்தோம் அதை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க, திடீர்னு காலில் எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க. ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்டில் இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே திருப்பியும் இன்னொரு ஸ்க்ரீன் பிளே இதுட்டே போனோம், பட் இட்ஸ் ஃபார் பெட்டர்மெண்ட். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன், அதுக்கு அவங்களோட டிரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேறு வேறு வெர்ஷன்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஐஷு ஃபார் புஷிங் மீ. ஏன்னா இந்த வெர்ஷன் எதுவும் நீங்கள் தான் இல்லை உங்கள் அஃப்கோர்ஸ் யா. இப்போ ஷீஸ் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர் இல்லை இது இதை அவங்க எழுதி கொடுத்தது தான் இந்த ஆக்சுவலாக அவங்க. ஸோ இல்லை அதுதான் சி சி என்னென்னா எவ்ரிடே ஐம் ஷுர் வரணும் இல்லை ஆல்சோ அக்னாலேஜ் இந்த படம் வந்து நிஜமாவே எவ்ரிடே ஷீ கீப்ஸ் நல்லா போதா, பட்ஜெட்டில் இருக்கா, படம் முடிஞ்சதுக்கப்புறம் சேல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷி ஹஸ் ஹெல்ப் புட் ஃபார்வர்ட் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஐம் ஷுர் எவ்ரி ஃபிலிம் ஷீ டஸ். ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அது அவங்களோட படம் தான் அது. எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம், எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சு செஞ்ச டேரக்டரில் பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன். அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க ஐம் ஷுர் ஃபிலிம். அண்ட் நவ் கமிங் டு ஜிவி, ஸோ ஸோ ஜிவி வந்து ஆக்சுவலாக ஜிவிட போகிறேன்னா ஓகே ஜிவி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில் ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமசாமி மாதிரி ஃப்ளைட்டில் மீட் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் வந்து ஓ இவங்க கொடுக்குறாங்கன்னா 20 நிமிஷம் வரும், அதில் ஒரு 5 நிமிஷம் கட் ஆகிடும், 15 நிமிஷம் தான் இதில் இருக்கும். ஃபீமேல் சென்ட்ரிக் படம் நம்ம நோ சொல்லிடலாம், வாங்க ஆனந்த் அப்படின்னாங்க. நோ அப்படிலே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோ சொல்ல போகிறாருன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுட்டு சொன்னார், ஆனந்த் நான் பண்ணுறேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு நீங்கள் செகண்ட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு கதையே சொல்ல வேணாம்னு நினச்சேன், அதை ஓகே சொல்லிட்டீங்களே அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக ஐ ஃபீல் வெரி எனக்கு என்னென்னா என் படத்துக்கு ஜிவி மியூசிக் நான் வந்து என்னோடய பிளேலிஸ்டில் மெலடி நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட தான் இருக்கும். சிலலாம் நான் கேட்பேன் எப்படி சார் பிறை தேடுமை எல்லாம் பண்ணிக்கணும், அது வந்து சும்மா நான் காஃபி குடிச்சிருக்கும்போது 10 நிமிஷத்தில் பண்ணிட்டேன் பண்ணுற மாதிரிலாம் சொல்லுவார். எப்படிங்க உங்களால் அது ரொம்ப அது வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக சொல்லுவார், பட் அவரோட இம்பேக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னுடைய படத்துக்கு இப்போ ஒரு 7 சாங் இருக்குது 8 சாங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒருத்தர் என்கூட படம் ஒர்க் பண்ணிடா ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட். ஏன்னா என்னோடய பிளேலிஸ்டில் இது கண்டிப்பாக டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும், இந்த மெலடி ஐ லுக் ஃபார்வர்ட் டு உங்ககிட்ட காட்டுறதுக்கு. தேங்க்யூ ஜிவி. அண்ட் அதான் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி செட்டில் வந்து அவங்க ரெண்டு பேர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன லென்ஸு இந்த வீடியோ பார்த்தியா இந்த கேமரா எனக்கு ஒன்றுமே புரியாது, நானும் ஐஷோ வந்து பிரியாணி என்ன சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து இட்ஸ் இவர் வந்து நான் செட்டில் இங்கே சீன் முடியும் இந்த செட் போவார், ஒரு யாரோ டேரக்டர் வந்திருப்பாங்க நரேஷன் கேட்பார், அதுக்கப்புறம் கட் பண்ணால் அந்த டேரக்டர் போனதுக்கப்புறம் கேரவனில் வந்து யார் கூடயும் உட்காந்து மியூசிக் உள்ள ஒரு பியான் இதுவும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு மியூசிக் போடுவார். அப்புறம் இப்போ பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு படம், இப்போ கட் பண்ணால் இப்போ ஹிந்தியில் நடிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்பில் ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன். இப்போது சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு, ஏன்னா எனக்கு இந்த ஒரு படம் இதுவே என்னால் வந்து வெளில வந்து இது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு இது எப்படி முடியும்னே தெரியல. ஐ திங்க் ஹி காட் அ பிரில்லியன்ட் டீம், அவரோட டீம் எஸ்பெஷலி ஜோசன்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம் இருந்தனால தான் ஐ திங்க் இட்ஸ் பாசிபிள் ஃபார் ஹிம். ஏன்னா நாங்கள் கம்போசிங்லாம் உட்காரும்போது ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes தான் ஒரு சாங்கு,
அது வெளியில வந்து அது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருதுன்னா ஐ திங்க் யூ காட் அ வெரி பிரில்லியன்ட் டீம் ஆஃப் பீப்புள், இல்லாட்டி இது வாய்ப்பே இல்லை. ஸோ அண்ட் ஆக்டிங் நான் சொல்கிறேன், ஹீ இஸ் லைக் ஐஷு வந்து ஒரு நேச்சுரலாக நான் அதை சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக அப்படியே பண்ணிடலாம். ஜி இஸ் அ வெரி பேஷனேட் அண்ட் செட்டுக்கு வரும்போது ஸ்கிரிப்டோடு தான் வருவார், படிச்சுட்டே இருப்பார். ஒரு ஷார்ட் போகும்போது அப்படியே ஒரு நான் பார்ப்பேன் ஹீ இஸ் லைக் இது, அண்ட் ஷார்ட் வந்து மொபைல் வச்சுருப்பாரு, ஓ இதுதான் ஷார்ட்டா இதுதான் கேமரா ஓகே இது ப்ரீவியஸ் ஷார்ட். அவர் ஹீ ட்ரைஸ் டு பெட்டர் இம்செல்ஃப் இன் எவ்ரி ஷார்ட் எவ்ரி இது. இதில் வந்து நிறைய ஐஷு குஞ்சிவிக்கும் ரெண்டு மூணு இடத்துல சிங்கிள் ஷார்ட் இருக்கும், இட் இஸ் அது வந்து கொரியோகிராஃப் இவ்வளோ ஒன்று சின்ன இடத்துல ஒரு பெட்ரூம்குள்ளே ஒரு நடக்கிறதுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், அது அவருடைய பாடி லாங்குவேஜ் த வே அந்த கல், ஏன்னா ஒரு நம்ம வந்து சீக்வன்ஸ் எடுக்க மாட்டோம் இல்லையா, நம்ம மாற்றி மாற்றி தான் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் இந்த எமோஷன் சீன் எடுப்போம், திடீர்னு அடுத்த சீன் காமெடியாக எடுப்போம். ஸோ பட் ஆனால் அது படத்தில் தெரியவே தெரியாது. ஐ எம் ஷோர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஃபிலிம்ஸ் நான் பார்க்குறேன், ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. தேங்க்யூ. அண்ட் அது ஆஸ் அ பேரா எங்களுக்கு இட்ஸ் ஏன்னா இது ஃப்ரெஷ் பேர், ஏன்னா இது இது சக்ஸஸ்ஃபுல் பேர்னா நம்ம அதில் ரைட் பண்ணிடலாம் ஓகே அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு இன்னொன்று என்னன்னா இது பேராக ஒர்க் ஆகும், ஏன்னா இது ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமா, இவங்களது மட்டும் இல்லை ரோஹினி மேம்கோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, இளவரசி சார் இருக்கு, பட் ஆஸ் அ ப்ரொட்டாகனிஸ்டாக ரெண்டு பேர் இருக்கிறனால எனக்கு இந்த பேராக அது ஒர்க் ஆகணுன்னும் போது அவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிசிக்ஸ் எல்லாமே இதில் இட் ஹஸ் ஒர்க் அவுட் ஸோ வெல். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் தேங்க் மை ஏடி டீம் கார்த்திக் பிரபீன், ஏன்னா இது இட்ஸ் நாட் அதான் இட் ரெக்வைர்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒன்றும் இல்லை, இந்த ரூம் மேனேஜ் பண்ணுறது, நீங்கள் யாரை வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே கார்த்திக் பிரபீன் ராகேஷ் தமிழ் இவங்க எல்லாருமே ஒர்க் இல்லை. தேங்க்யூ ஃபார் பீங், ஏன்னா இது நிறைய வருஷமும் போச்சு, ஸோ இது பீங் பார்ட் ஆஃப் இட். கார்த்திக் இப்போ ஒரு படம் பண்ண போகிறாரு, ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம், ஆல் தி பெஸ்ட் கார்த்திக்.